ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் தங்கம் தேட்டரில் தாங்க இருக்கேன். அந்த தேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்களேன். அந்த காலத்து தேட்டர், நான் சின்ன வயசுலேருந்து இந்த தேட்டருக்கு வந்திருக்கேன். அப்போ வந்து பெஞ்சு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. சரி வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக அன்னைக்கு பார்த்த ஒரு சூப்பர் படம், விஷால் படம் வந்து ஓடிச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வினோத்தும் போனோம். இதுதான் டிக்கெட் கவுண்டர் போல், இங்கே தான் போய் டிக்கெட் வாங்கணும். எங்களுக்கு பிடிச்ச மிடில்லையே நாங்கள் வந்து கேட்டு வாங்கினோம், அவங்களும் மிடில்லையே கொடுத்தாங்க. இதான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பிளேஸ் தங்கம் தேட்டர் ஆறுமுகநேரி அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. டோட்டலாக ஒரு டிக்கெட் ரேட் வந்து 130 ருபீஸ்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். இவங்க தான் வந்து டிக்கெட் இன்சார்ஜ் போல் பார்த்துட்டு எங்கள் ரெண்டு பேரும் அலோவ் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து தங்க தேட்டருக்குள்ளே போக போகிறோம். போகிற வழியில் தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ சர்வேலன்ஸ் கேமராலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவல் அப்டேட்டுன்னு தான் சொல்லணும். இது தாங்க தேட்டர் என்ட்ரன்ஸ், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு தங்க தேட்டர். வேறு பாருங்கள் மக்களே, சோபாலாம் போட்டு சும்மா தேட்டர்லாம் சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. ஃபைனலாக எங்களோட சீட்டை வந்து எங்களுக்கு சொல்லிட்டு ஒருத்தங்க போனாங்க. நாங்கள் போயிட்டு அங்கே போய் உட்காந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. காய்ஸ், நாங்கள் வந்து படம் பார்க்க வந்திருக்கோம். படம் ஸ்டார்ட் ஆக போகுது. டாடா. இந்த சக்ரான்னு ஒரு படம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாதி படம் முடிஞ்சு, சரி ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம தங்க தேட்டரில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் மக்களே, வேறு லெவலாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்சி கோக், அந்த போக சிப்ஸு, முக்கியமாக வந்து பாதாம் பால், அது போக வந்து ரோஸ் மில்க் இருந்துச்சு. சரி அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தா அதில் ஒரு ஷாக்கிங் தான் சொல்லணும். எல்லோரும் வந்து நின்னாங்க, வினோத் பார்த்துட்டு டோக்கன் வாங்கினா தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கன் வாங்கிட்டு அதுக்கடுத்து தான் பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தேட்டரில் சூப்பர் சூப்பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஃபைனலாக நாங்களும் வந்து டோக்கன் வாங்கினோம். வினோத் வந்து பாதாம் பாலும் அது போக வந்து பப்ஸும் வாங்கினா. பப்ஸும் செம்ம டேஸ்ட்டு தான் சொல்லணும். ஃபைனலாக வந்து டோக்கன் வந்து வினோத் வாங்கிட்டு மெதுவாக போயிட்டு என்ன வாங்கணுமோ அங்கே போயிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு போனான். பாருங்கள் மக்களே, பப்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லைனில் நின்றான். ஃபைனலாக நின்றுட்டு இதா போயிட்டோம்ல, நமக்கு இது நம்ம டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பப்ஸு, அது போக வந்து பாதாம், அதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பப்ஸியை பாருங்கள் மக்களே எவ்வளோ பெருசுன்னு, சும்மா அழகாக இருந்துச்சு. அது போக வந்து டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அது போக வந்து முக்கியமானது வந்து பாதாம் பால் தான். நீங்கள் வந்து தங்கம் தேட்டர் வந்தால் பாதாம் பால் குடிக்காமல் போவாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது போக வந்து செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டோம். காய்ஸ் பாதி இன்றல் பேருக்கு பல செம்மையாக தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம். இங்கே பார்த்தீங்களா பாதாம், ஆறுமணி பாதாம் காய்ஸ். அதுபோல் வந்து நான் வந்து இப்போ வந்து பப்ஸ் சாப்பிட்லான்ருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்தமாரி பக்கம் வாங்க. ஓகே, நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து கமெண்ட்ஸை சொல்கிறோம். இன்னொரு படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து படம் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.